பெற்றோரையும் திருச்சபையின் திருப்பணியாளர்களும் ஆகவும் இத்திருக்கூட்டத்தில் முன்னேறினர். உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்து வருவார் என்று தெரியும். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிரிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருக்குழுப்பினால் அச்சித்து உள்ளார். இப்போதோ மற்றும் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கியது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு நின்று பிரமாணிகமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆட்சி அளிக்கிறார். அவரை உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சுரை முன்னிலையில் நான் உங்களை அனுப்புகிறேன். அருள் தீபர் சோரணி, நீங்கள் இருவரும் முழு மனசங்களுடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராகிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்ற வழி வளர்த்தீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலதுகளை சேர்ப்படியுங்கள். இறைவன் திருமணம் திருச்சபை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தையும் தெரிவியுங்கள். கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சமரத்தை ஆண்டவர் அனைவருடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பிடித்தவராக இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத பெற்றோம். தெய்வமாடிய இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிரியர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
தந்தையர்களுடைய அமைதியாக அபிஷேகம் செய்யும் மன்னாதிபதியே.